வணக்கம். பிபிசிஎல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 3 லாட்ஸ் வந்து பையிங் வந்து பண்ணியிருக்கோம். பை பண்ணது இப்போதைக்கு 16,000 மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்க்க முடியுமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சணும்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10:50 வந்து பை கால் வந்திருக்கு. 381.75 பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ப்ரீவியஸாக செல் கால் வந்திருக்கு, கீழே பிரேக் அவுட் வரல. ஸோ அதாவது லோவை கட் பண்ணிட்டு வந்தால் தான் என்ட்ரி எடுப்போம். இந்த செல் கால் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கடுத்து இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பை கால் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஆக்சுவலி பையிங் கால் தான்ட்டு எங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட்டர் முதல்ல தெரிஞ்சு. அதுக்கு ப்ரீவியஸ் டே செல் கால். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாங்கலாமா விற்கலாமா, டார்கெட் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பிபிசிஎல் பிபிசிஎல் இன்றைக்கி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக மூவ் பண்ணவே இல்லை. ஒரு மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆச்சு. ஒரு ஒரு பாயிண்ட்டில் தான் ஃபுல் மூவ்மெண்ட் போச்சு. ஈவன் நாங்கள் ஒரு லாட் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ரொம்ப டவுனில் இறங்குச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லோவெலாம் வந்து டச் பண்ண நேரத்தில் நாங்கள் ஓகே லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட் பண்ணிடலாம், இல்லாட்டின்னா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா ஆவரேஜுக்காண்டி ஒரு 2 லாட் எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம். ஸோ டோட்டலாக ஒரு 3 லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசிஎல் ஃபியூச்சரில் பை பண்ணியிருந்தோம். பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10:30 வரைக்கும் டவுனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங்கில் ஹை கட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லாவே ஏறிச்சு. ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11:00 11:30 ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் பொஷன் வந்து காலையில் எடுத்துட்டோம். பட் பொஷன் எடுத்தது ரொம்ப நேரமாக ஆச்சு, அந்த ரேஞ்சிலே போயிட்டே இருக்குது. எங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்கில் அப்ளை பண்ணோம். தொடர்ந்து ஆக்சுவலி பையிங்கில் இருக்குது. ஈவன் 2 டேஸ் பேக்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் வந்துக்கிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி வந்து செல்லிங்கில் டவுன் ட்ரெண்டில் ரெட் டாட்ஸாக வந்தது, க்ரீன் டாட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அதுலேருந்தே ஏறிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேக்கும் பார்த்தோம், பையிங்கில் தான் இருந்துச்சு. நியூஸ் வேறு ஒன்று ஆக்சுவலி வந்துச்சு. ஒன்றும் இல்லை, பிபிசிஎல்னு எப்பயுமே ஜென்ரலாக செக் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து என்னென்னா இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பின்னாடி போகிறதா இல்லை, கண்டிப்பாக ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறோம் பிபிசிஎல்லையும் ஏர் இந்தியாவையும் ப்ரைவேட்டைசேஷனில் கன்ஃபார்மாக பண்ணுறோம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நாங்கள் இதை நியூஸும் கொஞ்சம் வந்திருக்கு. எப்பயுமே ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்திருக்கையில் ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் மூவ் பண்ணோம், அதான் கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி நாங்கள் பிபிசிஎல சூஸ் பண்ணோம். நிஃப்டி ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். பிபிசிஎல் பார்த்துட்ருக்கையில் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீக்கில் இருந்துச்சு, 14,000 கிட்டக்க இருக்குது. ஸோ 13,850 ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்கனால ஒரு 30 பாயிண்ட்டோ 40 பாயிண்ட்டு தான், அதை தாண்டவே மாட்டேங்குது. அதுக்குள்ளே தான் ஃபுல் ட்ரேடு போயிட்டே இருக்குது, ரொம்ப டெத்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இன்றைக்கி நிஃப்டி சைடு போகல. ஸோ ஸ்டாக்கே பண்ணலாம் இல்லாட்டி சில்வர் பண்ணலான்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். சில்வர் ரொம்ப நல்லா ஏறி இருந்துச்சு, ஸோ சில்வர் சைடு போகல. ஸோ பிபிசிஎல் பார்த்தோம். ஓகே, பிபிசிஎல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங்லேயே கொடுத்துருச்சு. ஓப்பன் ஆன ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஹைக் கட் ஆச்சா, உடனே நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ பிரேக் அவுட்டும் கிடச்சிருக்கு, ஸ்ட்ராட்டஜியும் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பை பண்ணோம். அடுத்து மார்க்கெட் இந்த 11:30 டைம் அப்போ ரொம்ப நேரமாக ஹையிலே நின்றுச்சு. ஸோ ஹையிலேயே இருக்குது, இப்போயே வந்து ஃப்யூச்சரை கட் பண்ணிடலாம். 385 கிட்ட ஹையில் இருக்குன்றனால கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லாட்டையும் கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 34,000 ரேஞ்சில் ட்ராவல் ஆகும்போது கொடுத்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாகவே 33-34 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைமிங்லேயே கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இப்போ ஃபுல்லாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், அதாவது நீங்களே இப்போ ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படி எடுக்கலாம், கேண்டில்ஸ்டிக்கை பார்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிக்னல் ஜென்ரேட்டர்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வாங்கலாமா விற்கலாமா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், டார்கெட் என்னென்ன இருக்குது, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை நீங்களே வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ.